Hi friends, welcome to my channel Twin Bird Sissy. இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா red color பட்டனை press பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூரி குருமா எப்படி பண்றதாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைன்னு பார்த்தறலாம். இதுக்கு நான் ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு சோம்பு இது மூணையும் சேர்த்து நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அப்படி கீறி வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம மசால் பொடி சேர்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறமா ஒரு 300 கிராம் அளவு உருளைக்கிழங்கு வேக வச்சு இப்படி தோல் உரித்து வச்சுருக்கேன் கைஸ். இவ்வளோ தான் தேவை இதுக்கு. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கூலாக ஆக்கிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். கடலைப்பருப்பு சேர்க்கறனால இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சாரி இந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பேசிக்காக பூரி கிழங்குக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்க மாட்டோம், ஓரளவுக்கு தான் வதக்கணும். ஸோ அதனால் ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டா போதும். ஒரு 1 மினிட் தான் கைஸ் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. இதுக்கு நம்ம மசால் பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பச்சை மிளகாய் இருக்க காரம் தான் இந்த குருமாவுக்கு. நம்ம மசால் பொடி தனியாக சேர்க்க போகிறதில்ல. ஸோ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கூலாக கரைச்சிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, லைட் லைட்டாக உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி தான் கைஸ் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இதை இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது ஏன் சேர்க்குறோன்னா உருளைக்கிழங்கு அந்த குருமாவோட சேராமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த கடலை மாவு சேர்த்துக்கிறனால உங்களுக்கு நல்லா அந்த கெட்டியாக வரும். அதனால் அதையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1 மினிட் கொதிக்க விட்டால் போதும். அந்த கடலை மாவோட ராஸ்மல் போகிறதுக்காக தான் நம்ம அதை கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதான் கைஸ், நல்லா கெட்டியாயிருச்சு. நம்ம குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை தூவிடலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் நம்ம தூவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை செய்கிறதுக்கு 15 மினிட்ஸ் தான் கைஸ் ஆகும். பாருங்கள் சூப்பராக கெட்டியாக நமக்கு பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு சப்பாத்தி பூரி பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். அதுக்கு மேலே பெரிய வேலையாக நம்ம குருமா பண்ணுறதும் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸில் நம்ம அந்த குருமா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.